அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தேங்காய் சட்னி அரைப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். இது இட்லி மற்றும் தோசைக்கு வைத்து சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். தேவையான பொருட்கள்: தேங்காய் அரை மூடி, பொட்டுக்கடலை 3 முதல் 4 ஸ்பூன், பச்சை மிளகாய் காரத்திற்கு தகுந்தாற்போல 3 அல்லது 4, 2 பூண்டு பற்கள். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு இதில் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் சூப்பரான ஃப்ளேவராக நம்மளுக்கு இந்த தேங்காய் சட்னி இருக்கும். இந்த கலவை எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துக்கிட்டாச்சு. மிக்சியில் போட்ட எல்லா பொருட்களையும் நல்லா மைய அரைச்சிக்கலாம். அதோட இப்போ கல் உப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அளவான உப்பு போடுறது எப்போதுமே நல்லது, அதனால் அளவாக கல் உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கலாம். மைய அரைச்ச தேங்காய் சட்னியை ஒரு கிண்ணத்தில் வலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, 1 கொத்து கருவேப்பிள்ளை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு அந்த கலவையை அப்படியே தேங்காய் சட்னியில் சேர்த்துடலாம். சுவையான சூப்பரான தேங்காய் சட்னி தயாராயிடுச்சு. இதை இட்லி மற்றும் தோசை, வடை, பொங்கல் இது ஏற்ற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகடுப்பு சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.